أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين، الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. بعدين عند هذا الشرط وهو يرزها إلا يكون لها ولد بالليم தகப்பனும் இல்லாமல் இல்லாத நிலையில் ஒரு சகோதரன் மட்டும் இருக்க, பிள்ளையோ தகப்பனோ இல்லாத வேளையில் ஒரு சகோதரன் மட்டும் இருக்க ஒரு பெண் இறந்து விட்டால், ஒரு பெண் இறந்து விட்டால் என்றால் சகோதரி இருக்கிறாள், சகோதரன் இருக்கிறார், அச்சகோதரன் அவளின் சொத்துகளை அனந்தரமாக்கிக் கொள்வான். இறந்தவளுக்கு சகோதரர் இருக்கிறார், தாய் தகப்பன் இல்லை, தாய் இல்லை. இப்போது சகோதரன் மட்டும் இருந்ததால் முழு சொத்தும் அவருக்கே சேர்ந்துவிடும். அவர் இறக்க அவர் மிஞ்சியிருந்தால் அவருடைய சொத்தில் அரைப்பகுதி, அவள் சகோதரி இறக்க சகோதரன் மிஞ்சுகிற போது சகோதரியினுடைய முழுச்சொத்தும் சகோதரனுக்கு போய் சேருகிறது. இதே மாதிரி ஒரு சகோதரன் இறக்கிறான், அவனுக்கு ஒரே ஒரு சகோதரன், ஒருவன் இறக்கிறான் அவனுக்கு ஒரே ஒரு சகோதரன், தாய் இல்லை, தகப்பன் இல்லை, பிள்ளை இல்லை, மனைவி இல்லை, முழுச்சொத்தும் அந்த சகோதரனுக்கே சேரும். இது 15வது சட்டம். 16வது தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைன்கான தஸ்னதைனி ஃபலஹும ஸுலுசானி மிம்மா தரக். இறந்தவருக்கு பிள்ளையும் தகப்பனும் சகோதரர்களும் இல்லாமல், இறந்தவருக்கு பிள்ளையும் இல்லை, தகப்பனும் இல்லை, சகோதரரும் இல்லை, இரண்டு சகோதரிகள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால், அப்போது அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து மூன்றில் இரண்டு பங்கு அந்த சகோதரர்களுக்கு சேரும். மூன்றில் இரண்டின் கணக்கு முன்னர் ஆரம்பத்திலும் சொல்லப்பட்டது, ஒருவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் சேரும் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி இங்கேயும் இரண்டு சகோதரிகள் மட்டும் இருக்கிறார்கள், கூட சகோதரன் இல்லை, தகப்பன் இல்லை என்ற வேளையில் மூன்றில் இரண்டு பங்கு சேரும். மிகுதியை பங்குதாரர் வேறு யாரும் இல்லாத வேளையிலோ அல்லது அவருக்கு உறவு முறையில் நெருக்கமான சொத்து பெற தகுதியான ஆணோ அல்லது பெண்ணோ இல்லாத வேளையிலோ மீண்டும் அவர்களே உரித்தாக்கிக் கொள்வர். மூன்றில் இரண்டு பங்கை கொடுத்தாச்சு இரண்டு சகோதரர்களுக்கும், உடன் பிறந்த சகோதரிகள், வேறு யாருமே இல்லை என்றால் திருப்பி மிகுதி மூன்றில் ஒன்று பங்கும் அந்த சகோதரிக்கே திரும்பி போகும். இவ்வாறு சட்ட இலக்கம் 18-19 இது வருகிறது, இதை அவதானிக்க என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனோடு சம்பந்தப்பட ஒரு ஹதீஸ் வருகிறது.
ஜாபிர் அலியல்லான் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஜாபிர் அலியல்லான் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க செல்கிறார்கள். விசாரித்து விட்டு அவருடைய அவர் வருத்தமாக இருந்தால் தண்ணீரை தெளித்தார், அவர் எழும்பி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் சொல்கின்றார், எனக்கு சகோதரிகள் மட்டும்தான் உள்ளனர், வேறு யாருமே இல்லை. ஏழு சகோதரிகள் அவருக்கு, ஒரே ஒரு சகோதரன், வேறு யாருமே இல்லை. இப்போது என்ன செய்வது என்று கேட்கிறார். அந்த வேளையில் தான் அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை இறக்குகிறான். சூரத் நிசாவின் இறுதி வசனம் இவ்வாறு அல்லாஹு தாலா சொல்கின்றான். அடுத்ததாக 17வது சட்டம், இறந்தவருக்கு பிள்ளையும் தகப்பனும் இல்லாத நிலையில் பல சகோதர சகோதரிகள் இருந்தால், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சகோதரர்களும் சகோதரிகளும், அவருடைய சொத்துக்களில் இரண்டு பெண்ணுக்குரிய பங்கு போன்றது ஒரு ஆணுக்கு என்ற அடிப்படையில் பங்கிடப்படும். உடன் பிறந்த சகோதரன் என்கிற போது அங்கே பெண் ஆண் என்ற வித்தியாசம் வரும். பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய பங்கை போன்ற இரண்டு மடங்கு ஆணுக்கு கொடுக்கப்பட வேண்டி வரும். இது ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சொத்து பங்குற முறையில் நடந்ததை போன்றும். தாய் வழி சகோதரர் என்ற விடயத்தில்தான் அந்த சட்டம் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சமனாக கொடுப்பது. இந்த வேளை தகப்பன் வழியில் வந்த சகோதரர்களை எப்படி செய்வது என்கிற போது, தகப்பன் வழிக்கும் உடன் பிறந்த சகோதரர்களின் சட்டம்தான் என்பது அறிஞர்களின் ஒரு சாராரின் கருத்து, பெரும்பான்மையானவர்களின் கருத்தாகும். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக, நீங்கள் வழி தவறிவிடக் கூடாது, கணக்கிலே மிஸ் பண்ணிடுவேன், பிழையாய் போயிரும் என்பதற்காக, பிழையான முறையில் நடந்து கொள்வீர்கள் என்பதற்காக உங்களுக்கு அல்லாஹ் இதனை தெளிவுபடுத்துகிறான். சுபஹானல்லாஹ், அழகான ஒரு கணக்கு பாடத்தை அவன் நடத்தி வைக்கிறான். இறைவன் யாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்கிறான். இதை சொல்லிவிட்டுத்தான் இவைகளெல்லாம் அல்லாஹ்விட்ட வரையறைகள். இந்த வரையறைகளை யார் இறைவனுக்கு வழிபட்டு தூதருக்கு வழிபட்டு எடுத்து நடக்கிறாரோ சொர்க்கத்தில் குடியிருப்பாட்டுவான். யார் அதை வழி நடைமுறைப்படுத்தவில்லையோ, அந்த வரையறைகளை மீறுவாரோ, நிரந்தரமாக நான் நரகத்தில் போடுவேன் என்கிறான். குர்ஆனில் நிரந்தர நரகம் நாலு இடத்தில் பாவிக்கப்பட்டிருக்கு. ஒன்று காபிராக மௌத்தாகிறவன், மற்ற மூன்றும் பிறருடைய உரிமை விடயத்தில் வட்டி கொடுக்கலோடு அதையே தங்களுடைய வாழ்க்கையாக வச்சுக்கிருந்தவர்கள். காலிதீன ஃபீஹா என்று அல்லாஹ் சொல்லான், நிரந்தரம். பிறருடைய சொத்துகள் இன்னொன்று, வமயக்துல் மூமின முத்அம்மிதம் வஜஸாஉஹு ஜஹன்னம் காலிதம் பிஹா. ஒரு மூமினை வேணுமென்று யார் கொலை செய்கிறானோ, ஒரு மூமினுடைய உயிரிலே கை வைக்கிறது, நிரந்தர நரகம் அதில் இருப்பான். மூன்றாவது சொத்துரிமை, அதுவும் உரிமை. எனவே நிரந்தர நரகம் என்று சொல்கிறான். முஸ்லீமாக ஈமான் கொண்டவனா இருந்தாலுமா என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. அல்லாஹ் இணை வைத்தலை தவிர, காபிரா மௌத்தான மௌத்தாகாதவனை தவிர மற்ற எல்லோரையும் என்றாவது நாள் மன்னிப்பான் தானே என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த வேளையில் இரண்டு கருத்து உலமாக்களுக்கு இடையில், இவர்களுக்கு மன்னிப்பே இல்லை என்பது மற்ற பெரும்பான்மையாளரின் கருத்து. இது மிக நீண்ட காலம் இருப்பதற்கு பாவிக்கப்பட்ட வார்த்தை. ஆக கூடுதலான காலம் காபிருக்கு அடுத்த ஸ்டாண்டர்டில் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சாரா. அன்பிற்குரிய சகோதரிகளே, இதைவிட எச்சரிக்கை வேறு என்ன வேண்டியிருக்கிறது? எவ்வளவு மகாபெரும் சட்டமாக இருக்கும், இதை மீறுவது எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் இங்கே சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக நான் சொன்ன சில விடயங்கள் வந்திருக்கிறது, நான் இந்த பேச்சில் வந்து அதை நீங்கள் வாய்ச்சிக் கொள்ளுங்கள். சில சட்டங்கள் மேலாதையும் எழுதி வைத்திருக்கிறேன்.
ஒரு காபிர் இறக்கின்றான், மகன் முஸ்லீமா இருக்கிறான், சொத்தை பெறலாமா என்று கேட்டால், ரசூலுல்லாஹி ஹதீத், ஒரு காபிரின் சொத்தை ஒரு முஸ்லீமோ ஒரு முஸ்லீமின் சொத்தை காபிரோ அனந்தரம் கொள்ள மாட்டார். அங்கே உறவு முறைக்கு அப்பால் ஈமான் என்ற ஒன்று குறுக்கிட்டு அந்த உறவை துண்டிக்கிறது சொத்து விடயத்தில். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி விபச்சாரத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளை விபச்சாரத்தில் பிறந்திருந்தாலும் அதற்கு தாய் இருக்கிறது, தகப்பன் அறியப்படாமல் இருக்கலாம், தாய் இருக்கிறது. இப்போது அந்த தாயின் சொத்தில் பிள்ளைக்கு உரிமை உண்டு, பிள்ளையின் சொத்தில் தாய்க்கு உரிமை உண்டு, அவர்கள் அனந்தரம் கொள்வார்கள். கடைசியாக ஒரு கணக்கை சொல்கின்றேன், அதை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு வீட்டிலே இறக்கிறார்கள், இறக்கின்றார் ஒருவர், இறந்தவருக்கு தாய் இருக்கிறார், தாயின் தாய் இருக்கிறார், தாயும் தாயின் தாய் மூத்தம்மா, ஐந்து ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை, இரண்டு சகோதரர், இரண்டு மனைவியர், இவ்வளவு பேர் மீக்கிறார்கள். இப்படி ஒரு கணக்காய் போட்டிருக்கிறோம். வீட்டில் இருக்கிறார்கள், சொத்து 6 லட்சம் பங்கீடு செய்வோம். இங்கே பிள்ளை வருகிறது, பிள்ளை வந்தாலே தாய்க்கு 6 லட்சம், 1 லட்சம் போயிடும். இங்கே ஆண் பிள்ளையும் இருக்கிறது, பொம்பளை பிள்ளையும் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன், பங்குதாரரின் பங்களை கொடுத்து விட்டு மிகுதியைத்தான் பங்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். தாயின் தாய் உம்மா இருக்கிறார், தாயின் தாய்க்கு மூத்தம்மாக்கு பங்கு கிடையாது. மூத்தம்மாவிற்கு உம்மாவின் உம்மாவிற்கு பங்கு கொடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ் லைஃப் ஆனது, ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸ் லைஃப் ஆனது, அந்த ஹதீதை ஆதாரம் என்று சென்ற அறிஞர்கள் பங்கிருக்கிறது என்று எழுதுகிறார்கள். ஆனால் ஹதீஸ் லைஃப் இவ்வாறே மூத்தப்பாவிற்கு தாயின் தகப்பனோ தகப்பனின் தகப்பனோ அவர்களுக்கு பங்கிருக்கிறா என்றால் ஆம் பங்கு கொடுத்தார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் அல்ல சஹாபாக்கள், அந்த ஹதீஸும் லைஃப் ஆனது. அந்த ஹதீதை சில அறிஞர்கள் ஆதாரமாக கொண்டார்கள், ஆதாரமாக கொண்டவர்கள் அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறார்கள். தாயின் தாய்க்கும் தாயின் தகப்பனுக்கும் மூத்தம்மாவிற்கும் மூத்தப்பாவிற்கும் பங்கு கொடுப்பது எப்போதென்றால் தகப்பன் தாய் இல்லாத வேலை, அந்த அவர்களின் சட்டமும் தாய் இருந்தால் தாயின் தாய்க்கு வராது, ஒருபோதும் வராது. கொடுப்பவர்கள் பங்கு கொடுக்கலாம் என்றவர்களின் கருத்துப்படி, பங்கு கொடுக்க முடியாதவர்கள் என்றவர்கள் கொடுக்க முடியாது என்கிறார்கள், கொடுக்கலாம் என்கிறவர்கள் எப்போது கொடுக்கலாம் என்கிறார்கள், தாய் இல்லாமல் இருக்க வேண்டும், அப்போது தாயின் இடத்தை தாயின் தாய் பிடித்துக் கொள்வாள். அதே மாதிரி தகப்பனின் இடத்தை தகப்பன் இல்லாதால் தகப்பனின் தகப்பன் பிடித்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆதாரமான ஹதீஸ் இல்லை, அந்த ஹதீஸ் பலஹீனமானது, சில அறிஞர்கள் ஆதாரமாக கண்டதால் கொடுக்கிறார்கள். இங்கே தாய் இருப்பதால் தாயின் தாய்க்கு பங்கு வராது. 5 ஆண் பிள்ளைகள் பங்கை பிரித்து போட்டிருக்கிறேன், கணக்கை முடித்துவிட்டு அவரிடத்துக்கு வருவோம். ஒரு பெண் பிள்ளை, 2 சகோதரர்கள், சகோதரர்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் போது எந்த பங்கும் கிடைக்காது, ஆனால் எதுவும் இல்லை. 2 மனைவியர், மனைவி 2 இல்ல 4 இருந்தாலும் பிள்ளை இருந்தால் மொத்தத்தில் 1/8, 1/8 பிரித்து 4 என்றால் அவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். இப்போது இங்கே 2 மனைவியர், இதன் விவரம் வருமாறு, ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வரும் வேளையில் ஏனைய பங்குதாரன் பங்குகளை கொடுத்து விட்டு மிகுதியை ஒரு ஆணுக்கு 2 பெண்ணின் பங்கின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு இடையில் பங்கிடப்படும். இப்போது கணக்கிலே போடப்பட்டிருக்கிறது, தாய்க்கு 6 லட்சம், 1 லட்சம், மனைவிக்கு 8 லட்சம், 75,000, 2 மனைவி இருக்கும், 6 லட்சத்தில் மொத்தம் 1,75,000. இந்த 6 லட்சத்தையும் 8 லட்சத்தையும் கூட்டுவோம், மிகுதியை பின்னலில் பின்னல் கணக்கில் மிகுதி பங்கு எவ்வளவு வருது என்பதை பார்ப்பதற்காக கூட்டிவிட்டு மொத்தத்தில் இருந்து கழிப்போம். 6 லட்சத்தையும் 8 லட்சத்தையும் கூட்டினால் போமேசி பார்க்க வேண்டும், 24 7 பங்கு வரும். எப்படி 24 எத்தனை 6 இருக்கிறது, 4 6, அப்ப 4 பங்கு.
இருபத்தி நாலு எத்தனை எட்டு இருக்கிறது, மூணு, நாலு மூணும் ஏழு, இருபத்தி நாலில் ஏழு, அது மிகுதி இருபத்தி நாலில் பதினேழு பங்கு, மிகுதி இருபத்தி நாலில் பதினேழு பங்கு இருக்கிறது. இந்த இருபத்தி நாலு பதினேழு பங்கு தான் நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மிகுதி சொத்து ஆறு லட்சத்தில். எதிலிருந்து மிகுதி? தாய்க்கு கொடுப்பதை கொடுத்து விட்டு, மனைவிக்கு கொடுப்பதை கொடுத்து விட்டு மிகுதி பகுதி. இந்த நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தை இப்போது பதினேழு பங்காக இருக்கிறதல்லவா, பதினேழு பங்கு தான் இந்த நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம். பிள்ளைகளத்தில் என்று பார்க்கிறோம், பிள்ளைகள் மொத்தம் ஐந்து ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ஐந்து ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும். எனவே ஒரு ஆண் பிள்ளை ரெண்டு பெண் பிள்ளைக்கு சமன் என்று சொன்னோம். அப்படி என்றால் இங்கே பத்து பெண் பிள்ளைகள் சக ஒரு பிள்ளை, மொத்தம் பதினோரு பெண் பிள்ளை வருகிறது. நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தையும் பதினொன்றாக பிரிப்போம். பிரித்தால் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி ஆறு சதம் வெறும் ஒரு பங்கு முப்பத்தி எட்டாயிரத்தி சொத்தம் வருகிறது. எனவே ஐந்து ஆண் பிள்ளைகளோடு ஒரு சகோதரியாக பிறந்த அந்த குடும்பத்தில் அந்த பொம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்து ஆறு லட்சம் சொத்தை அவர் விட்டு சென்றிருக்கிற வேளையில் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் காசு, அதில் ஆம்பளை பிள்ளைக்கு அதில் ரெண்டு மடங்கு எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வருகிறது. இதுதான் சொத்து சேர வேண்டிய முறை. இந்த வழக்குக்கு நூறு வீதம் மாற்றமான முறையில் சமுதாயத்தில் இந்த சொத்து பங்கீடு நடைபெறுகிறது. அதன் விளைவு உலகத்தில் எங்களுக்கு விளங்குகிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லா பக்கத்திலும் சிரமப்படுகிறோம். ஆனால் இது எப்படியோ முடிந்துவிடும் உலகம். மறுமை நாளையில் நரகலோகத்தின் தண்டனைக்கு ஆளாக வேண்டி ஏற்படும். எமது காலிலே வெயிலில் போகின்ற போது சூடான மண்பட்டால் தாங்க மாட்டோம். அடுப்பங்கரையில் நிற்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய நெருப்பு கையிலே பட்டால் தாங்க மாட்டோம். நமது பிள்ளையின் கைகளில் உடம்பிலே சற்று விளக்கு பட்டு விட்டால் துடியாய் துடித்திடுவோம். அதே பிள்ளைகளையும் நம்மளையும் சேர்த்து இறைவனுடைய பயங்கரமான கொழுந்து விட்டெறியக்கூடிய மிக பெரும் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பிலே மொத்தமாக போய் போடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் ஆச்சரியம். அல்லாஹ் எம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாம் நரகத்தில் இருந்து முழுமையாக விடுபடுவதற்கான வழிவகைகளை மேற்கொள்வோமாக. அல்லாஹ் பேசிய உங்களுக்கும் எனக்கும் இதை வழங்கி நடக்க தௌஃபீக் செய்வானாக. இன்னும் இங்கே சில சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கணக்குகள் நீங்கள் அதை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லா கணக்குகளையும் சொல்வதற்கு நேரம் இடமளிக்காது என்பதால் இப்போது நான் என்னுடைய இந்த விளக்க உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் விரும்பினால் கேள்விக்கு பதில் சொல்லலாம், நேரம் இருக்கும் என்றால். இதிலே சட்டமாக பத்தொன்பதாவது சட்டம், இறந்தவருக்கு ஆண் பிள்ளையோ தகப்பனோ இல்லாமல் பெண் பிள்ளைகளும் சகோதரியும் இருந்தால் பங்குதாரரின் பங்கிற்கு பின் மிகுதி சகோதரிக்கு உரிமையாகும் என்ற சட்டமும், அதே மாதிரி அதாவது பேத்திக்கு சொத்து சேரும் என்ற சம்பந்தமான சட்டமும், இவ்வாறு சில சட்டங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்போது பங்கு வைக்க வேண்டிய தேவை வராதென்று நினைக்கிறேன். நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். எங்களோட குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், அல்லது ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் இருந்தால் அதை எப்படி பங்கிடுவது என்று நீங்கள் கேட்க தேவையில்லை. கணக்கை உங்களிடத்தில் முன்வைத்திருக்கிறேன். இதை தவிர மேலதிகமாக அங்கே என்னிடத்தில் பொக்கிஷம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் வராததை நான் சொல்வதற்கில்லை, வந்ததையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறோம். எனவே இந்த கணக்கு உங்களுக்கு தெரிந்தால்
மெச்பாடம் தெரிந்தால் நீங்கள் கணக்கை முடித்துக் கொள்ளலாம். அது தெரியாவிட்டால் மெச்சை படித்துக் கொள்ளுங்கள். அப்பப்போது குடும்ப பிரச்சனை வருகிற போது இந்த டாக்குமெண்ட்ஸை வைத்துக் கொண்டு பிரச்சனை இயக்கி தீர்வை தேடுங்கள். கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு கேள்வி, உயிருடன் இருக்கின்ற போது இரு பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுப்பது ஆண் பெண் ரெண்டு ஒன்று என்ற விகிதப்படி கொடுப்பதா, ஆண் பெண் எல்லோருக்கும் சமமாக கொடுப்பதா? உயிரோடு இருக்கின்ற போது கொடுக்கின்ற கொடுப்பனவில் ஆம்புள பிள்ளைக்கு 10 லட்சம் என்றால் பொம்புள பிள்ளைக்கும் 10 லட்சம் தான். அதை உதாரணத்தோடு என்னுடைய பேச்சில் சொன்னேன். பேச்சை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு தரம் ரெக்கார்டை எடுத்து கேட்டீங்கள் என்றால் அது இன்னும் பிரயோசனமாக இருக்கும். அதற்கான முயற்சியும் செஞ்சு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு கேள்வி, பிள்ளைகள் இருந்தால் ஏன் தாய் தந்தை இருவருக்கும் சமபங்கு 2:1 என்று இல்லை? இவ்வாறு ஒரு சட்டத்தை நான் சொல்லவில்லை. பிள்ளைகள் இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் சமனங்கள் ஆரம்பத்தில் 6:1 என்ற அந்த ஆரம்ப சட்டத்தில் இறைவன் பிள்ளைகள் இருந்தால் 2 பேருக்கும் 6:1 என்று சொல்கிறான். ஏனென்று கேட்கிறீர்கள். ஏனென்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லை, ஆனால் பகுத்தறிவு ரீதியாக சொல்லலாம். பிள்ளைகள் என்பது நான் இறந்தேன் என்றால் என் பிள்ளைகள் வாழ வேண்டிய பிள்ளைகள், என் பெற்றோர் வாழ்ந்தவர்கள், வாழ வேண்டிய பிள்ளைகள் அவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அதனால் பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலை வருகிறது. அந்த வேளையில் தாயையும் தந்தையும் விட்டுவிடக்கூடாது அல்லவா? அதனால் அவர்களுக்கு 6:1 கொடுபடுகிறது, பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கொடுபடுகிறது. இந்த வேளையில் தாய்க்கும் தந்தைக்கும் 2:1 கொடுபடவில்லை. ஏன் கொடுபடவில்லை? குடுபட வேண்டிய தேவை இல்லை என்று இறைவன் கருதினான். காரணம், அந்த தகப்பனுக்கு பிள்ளைகள், இறந்தவருக்கு பிள்ளைகள் என்ற ஒரு பாரம் இருந்ததால் அவருடைய சொத்து இங்கே குடுபட வேண்டிய தேவை இருக்கிறது என்ற நிலை வந்ததால் அங்கு 2:1 கொடுக்க வேண்டிய தேவை வந்தது. பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை என்ற நிலை வந்ததால் இறந்தவருக்கு சகோதரனும் இருக்கின்றதால் 2:1 6:1 கொடுபடுகிறது. அல்லது அந்த ஆணுக்குத்தான் பொறுப்புகள் கூட இருக்கிறதால் அந்த பொறுப்புகளை அவன் சுமக்க வேண்டும் என்பதால் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் இல்லாத வேளையிலும் தகப்பனுக்கு தாய்க்கு முறையில் 2:1 கொடுபடுகிறது. பிள்ளைகள் இல்லாத வேளையிலும் ஏன் கொடுபடுகிறது? அந்த தகப்பன் ஒரு ஆணாக இருப்பதால் அந்த ஆண் அவனிலிருந்து அவன் சொத்து பல பக்கத்தில் களைய வேண்டிய தேவை இருப்பதால் இறைவன் கொடுக்கிறான். ஒரு ஆணினுடைய தேவை பல தேவை இருக்கிறது, எல்லா வகையான தேவையும் அவனுக்கு இருக்கிறது. பெண்ணை பொறுத்தவரை செலவினம் என்பது அவளுடைய திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் அவளில் இல்லை. இதுதான் அடிப்படை. திருமணத்திற்கு முன்னர் பெற்றோர் அவரை பாதுகாக்க வேண்டும், திருமணத்தின் பின்னர் கணவன் பாதுகாக்க வேண்டும். ஊடு கட்டி கொடுக்க வேண்டியது கணவன்ட பொறுப்பு, சோறு உடுப்பது கணவன்ட பொறுப்பு, உடுப்பு கொடுப்பது கணவன் பொறுப்பு. இவர்களுக்கு காசி மிச்சம், சும்மா இருக்கலாம். அப்ப ஏன் அல்லாஹ் கொடுக்க? இவர்கள் ஆண்கள் இறந்து விடலாம், இவர்களுக்கு பராமரிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். அந்த வேலையில் அது இவர்களுக்கு உதவி செய்யும். இவர்களுக்கு என்று வேறு சில தேவைகள் வரலாம், இவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்க வேண்டி வரும். ஆனால் ஆணை பொறுத்தவரை பெண்ணினுடைய பராமரிப்பு அனைத்தும் அவனின் மீது பொறுப்பாக்கப்பட்டதால் எங்கெங்கே சந்தர்ப்பங்கள் கூட கொடுக்க வேண்டிய நிலைக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு இறந்தவருக்கு பிள்ளைகள் இருக்கிற போது தவிர்க்கப்பட வேண்டிய நிலை வருகிறது என்றால் பிள்ளையை கவனிக்க வேண்டிய நிர்பந்த நிலை வருகிறது என்பதால் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கொடுக்க கூட கொடுக்கப்படுகிறதா?
பிள்ளை இருக்கிறதால அந்த நிலை வருகிறது. அதாவது பங்குகளில் இறைவன் ஒரு தாயை மனைவியை விட கடுமையாக மதித்தான். தாயிர நிலைய அந்த தாய்க்கு ஆறில் ஒன்றுதான் மனைவியை விட தகுதியானது என்று இறைவன் கருதுகிறான். ரெண்டு பேருக்கும் குடும்பத்துக்கான காரணம், காரணம் நாமளாக சொல்ல காரணம், இந்த காரணங்கள் எல்லாம் இறைவனுடைய பார்வையில் காரணமாக இருக்க முடியாது. மொத்தத்தில் ஒரு காரணம் சொல்லிவிட்டார். உங்களுக்கு யார் யார் பிரயோசனமானது உங்களுக்கு தெரியாது, அன்னைக்குத்தான் தெரியும்னு சொல்லிவிட்டார். நாமளாக சிந்தித்து இது ஏன் இப்படி அல்லாஹ் வச்சிருக்கான் என்று நாம சிந்திக்க வேண்டியான். என்னை விட உங்கள பெரும் சிந்தனையாளர் இருக்கலாம், விளங்குவீர்கள். இன்னொரு சிந்தனையளிப்பார், அவரோட காரணத்தை சொல்வார். எனவே இந்த காரணங்கள் எல்லாம் அது இறைவனுடன் காரணம் இல்லையோ, சிந்தனை ரீதியாக பார்க்கிற போது இறைவன் தாயை முற்படுத்துகிறான், தாய்க்கு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்கிறான். அவளுக்கு குறைந்தபட்சம் ஆறில் ஒன்றாவது கொடுக்க வேண்டும், அதை விட கொடுப்பது நல்லமில்லை. மனைவியை பொறுத்தவரை அவளுக்கு கட்டில் ஒன்று கொடுத்தாலும் போதும், தாயங்கிறது ஒரு உயர்ந்த ஸ்தானம் என்று இறைவன் உயர்வாக்குகிறான். இறைவனாக ஆறில் ஒன்று கொடுக்க அந்த தாய்மார் இன்றைக்கு படுற பாடு ரொம்ப கவலையான விடயம். அதே மாதிரி தகப்பன்மாரும் படக்கூடிய பாடு ரொம்ப கவலையான விடயம். சமுதாயத்தில் பிச்சை வாங்கி தருகிறார்கள், பிள்ளைகள் உயர்ந்த நிலை வைக்கிறார்கள். சொத்தில் வளர்ப்பு பிள்ளைக்கு பங்குண்டா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இஸ்லாத்தில் தத்தெடுப்பதற்கு அனுமதி கிடையாது. ஒருவர் பிள்ளையை எடுத்து வளர்த்து மகனாக்கி கொண்டால், மகளாக்கி கொண்டால் அது அவருக்கு ஹராம். ஒரே ஒரு வழி இருக்கிறது, அந்த பிள்ளையை வளர்ப்பதென்றிருந்தால் பால் ஊட்டி அந்த தாய் தனது பிள்ளையாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பால் ஊட்டி வளர்த்த பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அது பிள்ளையாக அமையும். பால் ஊட்டி வளர்த்த பிள்ளைக்கு சொத்தில் பங்கு கிடையாது. பால் ஊட்டி வளர்த்த பிள்ளைக்கு சொத்தில் பங்கு கிடையாது. பால் ஊட்டாமல் தத்தெடுத்து பிள்ளை என்று ஹாஸ்பிட்டலில் எடுத்து வந்து மகன் என்று பிள்ளை இல்லை என்று வளர்க்கிறார்கள், மகள் என்று வளர்க்கிறார்கள். மகள் என்று வளர்த்தால் அந்த பிள்ளையை அவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் அவரே. அதனை இஸ்லாம் குர்ஆனின் மூலம் நபிகளுடைய வரலாற்று மூலம் செய்து காட்டியது. அடுத்த கேள்வி, உயிருடன் இருக்கும் போது முழு சொத்தை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க முடியுமா என்ற கேள்வி. என்னுடைய பேச்சின் ஆரம்பத்தில் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கொடுக்கிறது அனந்தர சொத்துரிமை சட்டத்துக்கு தந்திரமான முறையில், அந்த சட்டத்துக்கு புறம்பான முறையில் நான் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக அமையும் என்ற காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தகள், எல்லா விதத்திலும் தன்னிறைவு கொண்ட ஒரு ஆண் தன் மனைவியிடம் கைகூலி எதுவும் எதிர்பாராது மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறார். அவர்கள் இருவரது வாழ்விலும் எப்பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் தன் மனைவியின் பெற்றோருடன் இருக்கும் மனக்கசப்பு காரணமாக அவரது மனைவியான அவள் பெற்றோரின் நெருக்கடியான நிலை கருதி தனக்கு சொத்தில் எதுவும் தேவையில்லை என கூறி இருந்த போதிலும் அந்த கணவன் நீ உன் பெற்றோரிடம் உனக்கு சேர வேண்டிய சொத்தை கேள் என்று வற்புறுத்துகின்றார். என்றாலும் அதை பெற்று அவர்கள் அனுபவிக்க அல்ல, அதை அவர்கள் ஏழைகள் பேரில் தர்மம் செய்யவாகும். எனவே இந்நிலையில் அவருக்கு சொத்து கொடுக்க வேண்டுமா? எவருக்கு சொத்து கொடுக்க வேண்டும்? மனைவி கேள்வி மீண்டும் வாசித்துக் கொள்கிறேன். எல்லா விதத்திலும் தன்னிறைவு கொண்ட ஒரு ஆண் தன் மனைவியிடம் கைகூலி எதுவும் எதிர்பாராது மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறார். அவர்கள் இருவரின் வாழ்விலும் எப்பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் தன் மனைவியின் பெற்றோருடன் இருக்கும் மனக்கசப்பு காரணமாக, மாமியா மாமனாரோடு இருக்கிற காரணமாக, அவரது மனைவியான அவள் பெற்றோரின் நெருக்கடியான நிலை கருதி தனக்கு சொத்தில் எதுவும் தேவையில்லை என கூறியும்
இருந்த போதிலும் அந்த கணவன், நீ உன் பெற்றோரிடம் உனக்கு சேர வேண்டிய சொத்தை கேள் என்று வற்புறுத்துகிறார் என்றாலும் அதை பெற்று அவர்கள் அனுபவிக்க அல்ல, அதனை அவர்கள் ஏழைகள் வேறு தர்மம் செய்ய. எனவே இந்த நிலையில் அவருக்கு சொத்து கொடுக்க வேண்டுமா? சொத்துக்காரர் மனைவியினுடைய பெற்றோர், மனைவியினுடைய சொத்தை கணவன் கேட்க செல்லத்துக்கு உரிமை இருக்கு, கட்டாயம் கேட்டு எடுக்க வேண்டும். கணவன் அதில் அனுபவிக்கத்துக்கோ கணவனுக்கு அது அஞ்சாவும் உரிமை கிடையாது. கணவனுக்கு உரிமை மனைவியின் சொத்தில், மனைவி இறந்ததன் பின்னால், அதற்கு முந்தி எந்த உரிமையும் கிடையாது. அதை நான் நேரத்தோடு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மனைவி ஒரு கோடீஸ்வர பெண்ணாக இருந்தாலும் கணவன் அவரகாசில சோறுகாரி உடுப்பு புளி வாங்கி கொடுக்க வேண்டும். மனைவிக்குரிய சொத்தை மனக்கசப்பின் காரணமாக தேவையில்லை என்று சொல்வதில்லை. அது இறைவன் தந்த உரிமை, நீங்கள் எடுப்பது உங்களுடைய கடமை. அதை எடுத்து நீங்கள் தர்மம் செய்வதோ வேற என்ன செய்வது, அதே தர்மம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்க கோடீஸ்வரன் இருக்கீர்கள், நாம தர்மம் செய்ய வேண்டும் செஞ்சிட்டேன், அப்படி செய்யறது செஞ்சிட்டேன், துடியில் என்ன சுனாமி வந்துட்டு அழிஞ்சு வைத்து அந்த சொத்து மட்டும்தான் மிஞ்சிட்டு ஆருக்கோ கொடுத்தது. எனவே முழுமையாக எல்லாத்தையும் தர்மம் செய்கின்ற வழக்கை அல்லாஹ்வுடைய தூதரங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அபூபக்கருக்கு அனுமதித்தார்கள், அதுவும் அவருடன் இருந்த ஒரு சொற்பம் அந்த ரலியல்லான். அவருடைய நிலை வேறு, அவருடைய ஈமான் ஸ்டாண்டர்ட் வேறு. அவர் ஏழைகளுக்கு கொடுங்கண்டு சொல்வது கடமை இல்லை, அவருக்கு சொல்லக்கூடாது. மனைவியில சொத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கண்டு சொல்ல வேண்டிய உரிமை கிடையாது. அவருடைய சொத்தை அவர் எடுக்கலாம். இந்த மனக்கசப்புகள் எல்லாம் சொத்துகளில் அனுபவிப்பதை விட்டும் தடை செய்யாது. கொலையாளி கொல்லப்பட்டவரிடம் இருந்து உரிமை பெற மாட்டார் அல்லவா? ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் அதேமாய் வருகிறது. ஒருவர் ஒருவரை கொலை செய்தால், பிள்ளை வாப்பாவை கொலை செய்தால், வாப்பாவின் சொத்தில் பிள்ளைக்கு பங்கு இல்லை. அது அவட உரிமை, எடுக்காம விடுவது விடா எடுக்காமல் விடுவது என்பதன் தேவை என்ன? எடுக்கலாம், ஏன் அவன் எடுக்காம விடுறா, ஏன் எடுக்கல என்ன கேள்வி வரும். அப்ப அந்த சொத்து எங்க போவது? அவதான் அந்த உரிமை, அந்த சொத்துக்குரிய ஓனர். எடுக்காமல் விட்டால் சொல்ல வேண்டும், எனக்கு அந்த சொத்து தேவையில்லை, நீங்கள் விரும்பியபடி செலவழியுங்கள் என்று எழுத்து மூலமாக கொடுக்க வேண்டும். அது மனக்கசப்பு காட்சியதால் அல்லாவுக்காக அமையாது, அல்லாவுக்காட்சியதால் நன்மை கிடைக்கும். தனது மகளை திருமணம் செய்து கொடுக்க போகிறேன், எனக்கு இரு வீடுகள் உண்டு, ஒன்றை மகளுக்கு கொடுப்பது ஆகுமா? அன்பிற்குரிய சகோதரிகளே, இதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிள்ளைக்கு உங்களுடைய மகளுக்கு ஊடு கொடுக்கிற கடமை அவர் மாப்பிள்ளையோட கடமை. கணவன்மாருக்கெல்லாம் கட்டளையிடுகிறான், நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் உங்களுடைய சொத்தில் இருந்து அவர்களுக்கு இருப்பிடத்தை கொடுங்கள். புஞ்சாதியின் சொத்தில போய் நீ இரு என்று சொல்லல, நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருங்கள் மனைவிமாரோடு, அதை ஒன்றை சொத்தில இருந்து என்று அல்லாஹ் சொன்னான். எனவே கணவன் தான் அந்த பெண்ணுக்குரிய வீட்டுக்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏன் இப்போது பெண் வீடு கொடுக்கிறார் என்றால், இந்த இறைவனுடைய சட்டத்தை ஆடவன் துஷ்பிரயோகம் செய்ததால் இப்படி கொடுக்கிறோம். அது என்ன பெயரை வைத்தாலும் சீதனம் என்பதில் இரண்டாம் கருத்து கிடையாது. ஒரு தாயுடைய சொத்து பிரித்து, உதாரணம்,
இப்ப அந்த கேள்வியில ஒருவருக்கு ரெண்டு வீடு இருக்கு, ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, ரெண்டே ரெண்டு பிள்ளைகள், வேற பிள்ளைகள் இல்லை. இறப்புக்கு பின்னால் மூணில் ரெண்டு தானே அவருக்கு சொத்து வர போகுது, ரெண்டு பிள்ளைகளுக்கு. இறப்புக்கு பின்னால் சொத்துதாரர்கள் பிள்ளைகள் மட்டும் வரப்போவதில்லை, சகோதரர்களும் வர இருக்கிறார்கள். ஒன்று, உயிரோடு இருக்கிற போது ரெண்டு பிள்ளைக்கும் ரெண்டு வீடை கொடுக்கலாம். கொடுத்தால் அதனோடு அவருடைய சொத்தெல்லாம் முடியும் என்றிருந்தால் அனந்தர சொத்துக்காரர்கள் எல்லாம் விடப்பட்டுவார்கள். இவர் இப்போது கொடுப்பது எதனால், சீதனத்தின் பின்னணியாலா அல்லது சொத்து கணக்கு கிடக்குது அதனால கொடுக்கிறாரா? பெரும்பாலும் இந்த சமுதாயத்தில் பெண் தரப்பிடம் பெண்ணுக்கு வீடு கொடுக்கப்படுவது சீதனத்தின் பின்னணியால். ஆண் அந்த பொறுப்பை அதனால் விடுகிறான், ஆணின் பொறுப்பு அவன் நிறைவேற்ற வேண்டும். ஆண் நிறைவேற்றுகிறான், அவனுக்கும் வீடு இருக்கு, நமக்கும் நாலு வீடு இருக்குது, தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அந்த பெண் பிள்ளைக்குரிய சொத்து பெண் பிள்ளைக்குரியது, பெண் பிள்ளைக்குரிய வீடு அவக்குரியதாக இருந்த போதும் ஆண் அந்த வீட்டு அவனுக்கென்று கடமையை நிறைவேற்றும் வீட்டுக்குரிய ஏற்பாடையும் அவர் செஞ்சாக வேண்டும். இன்று பெண் தரப்பிடம் இருந்த வீடுகள் முற்றாக கொடுக்கப்படுவதால் அடிப்படை காரணம், மனதில் உள்ள காரணம், இதை செய்பவருடைய காரணம், நம்முடைய பிள்ளைக்கு எப்படியாவது ஏதாவது கிடைச்சிடணும், அந்த பிள்ளை கஷ்டப்படப்படாது, தச்சலாம் மாப்பிள்ளை விட்டு போட்டு போனாலும் அது ஊடுரிக்கணுமே என்றெல்லாம் யோசித்து ஊடு கொடுத்தாகிறார்கள். கேட்காவிட்டாலும் ஊடு கொடுக்கிறார்கள், ஆம்பளை பிள்ளை கொடுக்க மாட்டார்கள். அந்த நிலை வந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான். அதனால் இந்த சமுதாயத்தில் ஆண் பிள்ளைகள் வீடு கட்டக்கூடிய நிலை உருவாக்க வேண்டும். அடிப்படையில் ஊடு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அடுத்ததாக, என்னிடம் தங்கம் இருப்பதால் இதை நான் அனுபவிக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பிரிக்க வேண்டுமா? சமமாகவா பிரிக்க வேண்டும்? இப்போது நீங்கள் உயிரோடு இருக்கிற போது ஒரு பிள்ளைக்கு தங்கம் அஞ்சு பவுன் போட்டால் எப்படி கொடுக்க வேண்டும், ஆணுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்கள் உரையில் வந்தது. அதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், சமனாக கொடுக்க வேண்டும், சந்தேகமில்லை. பொம்பளை பிள்ளைக்கு நான் கொடுத்தால் அது நீ பெருமதிக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு அவருக்குரியதை கொடுங்கள். இன்னொரு கேள்வி, என்னுடைய மூத்த மகனுக்கு படிப்புக்காக கூடுதலாக செலவழிக்கிறேன், இரண்டாம் பிள்ளைக்கு படிக்க முடியாததால் குறைவாகத்தான் செலவழிக்கிறேன், இது கூடுமா? விளக்கவும். இதையும் விளக்கியிருந்தேன், ஆரம்ப உரையில் விளக்கப்பட்டிருந்தது. ஒருவருடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகள் இதிலே கூட குறைய வருவது கவனிக்கப்படுவதில்லை. உதாரணம், ஒரு பிள்ளை நோயாளி ஆகிறது, ஒரு பிள்ளை நோயாளி ஆகல என்ற உதாரணத்தை சொல்லி சொன்னேன். நோயாளியான பிள்ளைக்கு 1 லட்சம் செலவழித்ததுக்காக அந்த அது போன்ற ஒரு எமௌண்ட்டை சுகமாக்கிற பிள்ளைக்கு கொடுக்க தேவையில்லை. இன்னொரு பிள்ளைக்கு 15 வயசில் கல்யாணம் முடிக்கும், ஒரு பிள்ளையை 20 வயசு வரையும் வச்சுக்கிருந்தோம். 20 வயசு வரை இருந்த பிள்ளைக்கு நாம் 20 லட்சம் செலவழித்தோம்னு வச்சுக்கோ, 15 வயது வரை இருந்த பிள்ளைக்கு 15 லட்சம் செலவழித்தோம். எனவே 15 லட்சம் செலவழித்ததால் அந்த பிள்ளைக்கு 20 லட்சம் செலவழித்ததால் வாழ்ந்த இந்த காலத்தில் வாழ்க்கை செலவு மிகுதி 5 லட்சம் கொடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரிடமும் இறைவன் ஆரம்பத்திலிருந்து ஒரு கல்குலேட்டர் மிஷின் ஒன்றை ஃபிட் பண்ணியிருக்க வேண்டும். இது அத்தியாவசிய கொடுப்பனவுங்கிறது அவர் அவருடைய தேவைப்படுத்தி கொடுப்பது. இதை தெளிவாக வழங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் கேளுங்கள், மேலதிக கொடுப்பன கொடுக்கப்படுவதே தான் அங்கே, அதாவது நகை என்பது மேலதிகமாக கொடுப்பனவு, படிப்பு என்பது அவசியமானதுண்டு, ஆடை என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியம், ஆடை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு புதுசாக பிள்ளைக்கு உட்படுத்தால் கட்டாயம் மற்ற பிள்ளைக்கு உட்படுத்தாக வேண்டும். நடைமுறையில் இருக்கிற மாதிரி பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா நின்று போட்டு பாப்பா அவக்கு மட்டும் வாங்கிக்கார, ஆம்பளை பிள்ளை மட்டும் பழைய ரவுசரை போட்டு குலாத்திர சரி வராது. வாங்கக்கூடிய பாப்பா எல்லோருக்கும் சமனாக வாங்குவது கட்டாய கடமை. மூணு பிள்ளைக்கும் அந்த மூணு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு வாங்க வேண்டும், வாங்கினார் இல்லை என்றால் அல்லாஹ் இடத்தில் குற்றவாளி. அதே மாதிரி கணவனை பொறுத்தவரை மனைவியின் விடயத்தில் நாம் இப்போது நமது வழக்கிருக்கிறது பொண்டாட்டிமா நினைச்சினா உடுப்பு வாங்கி கேட்கறது, உங்களுக்கு உடுப்பு வாங்கி தர கடமை கிடையாது. எப்ப கடமை தெரியுமா? இதை தசைத்த பக்ஷியா, கணவன் தனக்கு வாங்கினால் மனைவிக்கு உடுப்பு கொடுக்கணும், இதான் கடமை. இது அப்படி இல்லை, வீட்டில் 3 சாரி இருக்கும்,
பக்கத்து வீட்டுக்காரர் சாரியை பார்த்து இங்க பாருங்க என்னடான சாரி வந்திருக்கு, அவள் உடுத்துக்கு வந்திருக்காள், நம்மளை முன்னு துட்டு முக்குனு தும்மா பின்னு துட்டு அவா குட்டி என்று சொல்லி எப்படியாவது கணவன் சொன்ன அவனுக்கு மிரக்கம் வரும் பரவாயில்லைன்னு வாங்கி கொடுக்காள். எங்க வாங்குறான், அதுக்கு கடன்படுறான், கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறார்கள். எனவே இந்த நிலைக்கு ஆளாகக்கூடாது. இறைவன் அப்படித்தான் சட்டமிட்டிருக்கிறார். நீங்கள் மேலதிகமாக கேட்பது உங்களுக்கு ஆகாது. கணவன் அவனுக்கென்று வாங்குறவோ அவர் தந்தாக வேண்டும். நீங்கள் உங்களுக்கு வாங்கினால் சொல்ல வேண்டும் கணவனிடம், உங்களுக்கும் வாங்குங்கள், அப்போதான் நான் எடுப்பேன். இந்த மாதிரி சொன்னா அந்த குடும்ப லைஃப்ல எப்படி மெச்சாகி போகும். புருஷனோட அன்பு அரிப்பார். அப்படி சொல்லுங்கள், அதுதான் அழகான முறை. அடுத்ததாக இன்னொரு கேள்வி. பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு தன் இரண்டு ஆண் சகோதரர்களும் தனது சகோதரியின் நிலையை உணர்ந்து பெற்றோரின் குறைந்த பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு தமக்கு சொத்திலவித பங்கும் தேவை இல்லை, அவளுக்கு அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என மனம் விரும்பி சொன்னால் அந்த ஆண் பிள்ளைக்கு சொத்தை பங்கிடாமல் மகளுக்கே கொடுக்க முடியுமா? இவ்வாறு எந்த சகோதரனும் மனம் விரும்புவதில்லை, மனதில் வேதனைப்பட்டு கொண்டு இந்த சீதன கொடுமையால நம்முடைய பிள்ளை எவ்வளவுடா கஷ்டப்படுது என்று பிந்தி தருகிறான். எத்தனை கணவன்மார், எத்தனை தகப்பன்மார் என்னிடம் அழுதிருக்கிறார்கள். எத்தனை சகோதரன்மார் குளறி இருக்கிறார்கள், கண்களினால் கண்ணீர் வடிக்கிறது. இதுக்கு ஒரு வழிவில்லையா மௌலவி? ஐந்து சகோதரன் பிறந்திருக்கிறோம், இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வது? 35வது வயதாகிவிட்டது, வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்த நிலை, அனுப்பவும் முடியாது. அவன் திருமணம் செய்யாமல் 45 வரையும் அவனுடைய முடியும் விழுந்து மொட்டையாகும் வரையும் திருமணம் செய்யாமல் இருந்து கொண்டு கஷ்டப்படுகிறான். எந்த சகோதரரும் தன் சகோதரிக்கு அவள் இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் என்று கொடுக்கிறான் என்று சொல்வது வெறும் பொய். அதன் பின்னணி அவ்வாறு அவனை கொடுக்க வைக்கிறது. அந்த நிலையை உருவாக்கியது இந்த வரதட்சணை கொடுமை. அவ்வாறான முறையில் எங்களுடைய சகோதரர்களை தருவதற்கு நீங்கள் வைக்கக்கூடாது. நாமும் நம்மளை தயார்படுத்த வேண்டும். நாம் ரெடியானோம் என்றால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக சீதனம் இல்லாமல் நாம் முடிக்க வரக்கூடிய மாப்பிள்ளையை தான் முடிப்பேன் என்று பெண்கள் தயாராகின்ற போது, மார்க்க ரீதியா பாய்ந்து தயாராகிற போது, அல்லாவுக்கு பாய்ந்து தயாராகிற போது, அல்லாவிற்கு அந்த பெண்களை இறையச்சத்தை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய மாப்பிளமார் இன்றும் பெண் தேடி கொண்டு உலாவுகிறார்கள். பெண் இல்லை, எங்களிடம் மாப்பிள்ளை இருக்கிறது. என்னிடம் மாப்பிள்ளையில் நேரத்தோடு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள், பெண் தேடுகிறார்கள். இறையச்சம் உள்ள லட்சியவாதியான பெண் வேண்டும் என்று கிடையாது. இறை சட்டத்துக்கு அடிவணிவம் என்ற பெண்கள் வருவது ரொம்ப கம்மி. வலை வீசினாலும் கிடைக்காது என்ற நிலை இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி ரெடியாகின்ற போது ஒரு சமுதாயத்தில் அது ஒரு விழிப்புணர்ச்சி நிலையை ஏற்படுத்தி நிறைய ஆடவர்கள் வருவார்கள். காரணம், அதற்கான பிரச்சார வழிகள் நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சார முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் தயாராகி கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஆங்காங்கே இந்த திருமணங்கள் நடந்து கொண்டு வருகிறது, எவ்விதமான சீதனமும் இல்லாமல். அடுத்ததாக ஒரு கேள்வி. தாயிரத்து உடன் பிறந்த சகோதரர்களும் தாய் வழி சகோதரர்களும் இருக்கின்றார்கள், தகப்பனின் பிள்ளைகளும் இல்லை என்றால் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சேர்த்து கொடுப்பதா? இவ்வாறான ஒரு பிரச்சனை ஒன்று உமர் அலியல்லாஹ் காலத்தில் நடந்தது. அந்த சம்பவம் சஹியா லைஃபானது சர்ச்சை. அது இந்த உதாரணத்துக்கு பொருத்தம். உமர் அலி அல்லா அவர்கள் என்ன செய்தார்கள், தாய் வழி சகோதரருக்கு மட்டும் கொடுத்து விட்டார்கள். மற்ற சகோதரர்களுக்கு சேர்த்து கொடுப்பதா இல்லையா என்று குர்ஆனில் ஹதீஸில் நேரடியாக வரவில்லை. தாய் வழி சகோதரர்கள் சட்டம் வருகிறது. இப்போது தகப்பன் வழி சகோதரர்கள் போகிறார்கள். போன போது உமர் அலி அல்லா இப்படித்தான் குர்ஆனில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டார். அவர்கள் மாறி கேட்டார், எங்களோட வாப்பா என்ன கழுதையா, நாங்கள் என்ன கழுதைகளா, இப்படியாக வாக்குவாதப்பட்டிருந்தார்கள். உமர் அலி அல்லான் அவர்கள் அந்த பங்கை எல்லோருக்கும் இடையில் கூட்டாக்கி விட்டார்கள்.
எல்லோருமாக நீங்கள் அதற்குள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று, கூட்டான ஒரு பங்குக்கிடையில் பங்கிடுவதற்கு நீங்கள் உங்களுக்கிடையில் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று வருகிறது. அந்த அடிப்படையில் தான் அபுபக்கர் எல்லாம் நடந்தாள் என்று வருகிறது. அந்த அடிப்படையில் அதுதான் அங்கே ஆதாரமாக வருகிறது. வேறு எந்த சரியான சம்பவங்களும் இல்லை. அதனால் இவ்வாறான வேளையில் எல்லோருமாக கூட்டு பங்குதாரை ஆகிக் கொள்வார்கள் அந்த ஆறில் ஒன்றிற்குள். அடுத்த கேள்வி, தாய் வழி சகோதரர்களுக்கு தாய் இறந்த பின் வரும் சொத்தில் பங்கு கொடுப்பது போல தந்தை இறந்தாலும் தாய் வழி சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? தாய் வழி சகோதரர்களுக்கு தாய் இறந்த பின், இந்த கேள்வி தெளிவில்லை. ஒருவர் இறந்தால் இறந்தவரின் சகோதரர் சகோதரி தாய் வழியில், அப்படித்தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். தாய் இறந்தால் அப்ப தாய் இறந்தால் ஒரு பெண் இறக்கிறான், அப்படித்தான் கருத்தில் சொல்றது. ஒரு பெண் இறக்கிறான், அங்க புள்ள இருக்கு. தாய் என்று சொல்லப்படுவது எப்போது? பிள்ளை இருக்கின்ற போதுதான் தாய். எனவே தாய் இறந்தால் என்றால் பிள்ளை இருக்கிறார். பிள்ளை இருந்தால் தாய் வழி சகோதரர்களுக்கு எந்த சொத்தும் வராது. எட்டாவது சட்டத்தில் மிகுதி அரை பங்கு யாருக்கு என்று ஒரு கேள்வி இருக்கிறது. எட்டாவது சட்டம், உங்களின் மனைவியர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இறந்துவிட்டால் அவர்கள் விட்டு சென்ற சொத்தில் உங்களுக்கு அரைப்பகுதி உரிமையாகும். அன்பிக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது ஒவ்வொருவருடைய பங்கு வந்திருக்கிறது. பிள்ளை இல்லை, வாப்பறிப்பது தானே, உமா இருக்கலாம் தானே, வாப்பா இருக்கலாம், உமா இருக்கலாம், எனவே இவர்கள் இருக்கலாம். எனவே அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு போய் சேரும். பதினைந்தாம் சட்டம், கணவன் இறந்திருக்கின்றாரா? பதினைந்தாம் சட்டத்தில் கணவன் இறந்திருக்கிறாரா? பிள்ளையும், அதாவது சட்டம் என்ன, பிள்ளையும் தகப்பனும் இல்லாத நிலையில் ஒரு சகோதரன் மட்டும் இருக்க ஒரு பெண் இறந்து விட்டால் அச்சகோதரன் அவளின் சொத்துக்களை அனந்தரமாக்கிக் கொள்வார். இங்கே கணவன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இறந்தவருக்கு கணவன் இருந்தால், இறந்தவருக்கு கணவன் இருந்தால் என்றால் இறந்தது பெண், அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லை, தகப்பன் இல்லை, கணவன் இருக்கிறார். கணவனுடைய பங்கை கொடுத்து விட்டு எவ்வளவு கொடுக்க வேண்டும்? நாளில் ஒன்று. நாளில் ஒன்றை கொடுத்தால் மிகுதி அவ்வளவும் அந்த சகோதரனுக்கு போய் சேரும். மனைவி இருந்தால் கணவனுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் நாளில் ஒன்றல்ல, அரைப்பகுதி, அரைப்பகுதி போய் சேரும். பிள்ளை இல்லாமல் இருந்தால் கணவனுக்கு சேருவது அரைப்பகுதி. அந்த அரைவாசியை கொடுத்து விட்டு மிகுதியை அந்த சகோதரர் எடுத்துக்கொள்வார். இதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பங்குதாரர்கள் என்று ஒரு சாரார், எந்த நேரம் அவர்களுக்கு பங்கிருக்கு என்று. இன்னொரு சாரார், அவர்கள் இன்னொருவர் இல்லாத வேளையில் வருவார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சாரார் இருக்கிறான்னு சொன்னேன். இன்னொரு சாரார், அதில் உள்ளவர்கள் பங்குதாரர்களாக வருவார்கள், சில வேளை மிஞ்சியதையும் எடுத்துக் கொள்வார்கள். பங்குதாரர்களாக வருவார்கள், மிஞ்சியதையும் எடுத்துக் கொள்வார்கள். உதாரணம், ஒருவர் இறக்கின்றார், இறந்தவருக்கு ஒரு பெண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, ஒரு கண, ஒரு தகப்பன், இவ்வளவு தான் இருக்கிறார்கள். தகப்பனுக்கு சொத்தில் எவ்வளவு சேரும் பிள்ளை இருந்தால்? ஆறில் ஒன்று சொல்லப்பட்டது. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இறந்தவருக்கு இருந்தால் எவ்வளவு சேரும்? அரைப்பகுதி. ஆறில் ஒன்றையும் அரைப்பகுதியையும் கூட்டுங்கள். கூட்டினால் ஆறில் ஐந்து பங்கு வரும். ஆறில் ஒன்று சக அரை, ஆறுக்கும் ரெண்டுக்கும் போமசி ஆறு,
ஆறுக்கு நண்டுக்கும் புரோமசி ஆறு, ஆறில் உண்டு, ஆறிலே ஒரு ஆறு இருக்கிறது, அதனால் ஆறில் நாலு பேர், ஆறில் ஒன்றும் வர ஆறில் ரெண்டு இருக்கிறது, மூணு ரெண்டு இருக்கிறது, எனவே அந்த மூணு பெருக்கினால் மேலுக்கு ஒன்று சக மூணு நாலு, ஆறில் நாலு பேர் போனால் மிகுதி எவ்வளவு வரும், ஆறில் ரெண்டு அது சமன் மூணில் ஒன்று வரும். ஒரு கணக்கில் போட்டுக்கொள்ளும் எமௌண்டை போடுவோம், நான் இறக்கின்றேன் எனக்கு ஒரு ஆறு லட்சம், அரைவாசியை கொடுப்போம், ஆறுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மூணு லட்சத்தை கொடுத்தாச்சு, மற்றது தாப்பனுக்கு பிள்ளை இருந்தால் சேர வேண்டியது ஆறில் உண்டு, எவ்வளவு ஒரு லட்சம், அப்ப மூணு லட்சம் சக ஒரு லட்சம் நாலு லட்சம் போயிட்டு இன்னும் மிஞ்சுது ரெண்டு லட்சம், இந்த ரெண்டு லட்சத்தையும் மீண்டும் தகப்பனாரே சூட்டிக்கொள்வார், அவருக்கு பங்கு என்ற அடிப்படையிலும் கிடைக்கிறது, மிஞ்சிறதையும் எடுக்கிற பாக்கியமும் கிடைக்கிறது. யார் தகப்பனார், அந்த அடிப்படையில் மிஞ்சுகின்ற சொத்தை சுட்டிக்கொள்ள தகுதி வாய்ந்தவர் தகப்பனார், அவர் பங்கு என்ற அடிப்படையிலும் எடுப்பார். அதேவேளை சித்தப்பா அதாவது இறந்தவரின் சகோதரன் மிஞ்சினால்தான் எடுப்பார், பங்குதாரரின் பங்குகளை கொடுத்துவிட்டு. இவ்வாறு அந்த சட்டத்தில் சில விடயங்கள், அதாவது இன்னும் சில விடயங்கள் கேள்விகளாக வரும்போதுதான் அதற்கு விடை சொல்ல வேண்டிய சொல்லலாம். அந்த கேள்விகள் எப்போது தோன்றும் என்றால் நம்முடைய குடும்பங்களை வச்சு கணக்கு போடக்கதான், அடே இப்படி வருகிறதே என்று வரும். அப்படி கேள்வி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவ்வாறு கேள்விகளுக்கான விடைகளை எப்படியோ தேடிக்கொள்ள பாருங்கள். எங்களோட டெலிபோன் நம்பர் இந்த ட்யூட்டினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது. நோட் 6722772 நோட் 4 டெலிபோன் நம்பர் நோட் 777 நோட் 77 31 31 869 நோட் 77 31 31 869 அல்லது நோட் 6722772 நோட் 4. அடுத்த கேள்வி, நான் இஸ்லாத்திற்கு வந்தவன், எனது பெற்றோர்கள் கத்தோலிக்கர்கள், எனக்கு என் தந்தை மூலம் பணம் அல்லது பொருள் ஒரு பங்காக தந்தால் அதை பெற முடியுமா, ஹராமாகுமா? அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், லா யரிசுல் காஃபிரு அல் முஸ்லிம வலல் முஸ்லிமு அல் காஃபிர், ஒரு முஸ்லிமானவர் ஒரு காஃபிரை அனந்தரம் கொள்ள மாட்டார், ஒரு காபிர் முஸ்லிமை அனந்தரம் கொள்ள மாட்டார் என்ற ஹதீஸ். இறந்து விட்டதன் பின்னால் சொத்து பங்கீடு என்ற அடிப்படையில் வரக்கூடிய சொத்தை தான் பெற்றோரிடமிருந்து பெற முடியாது, அதை விடுத்து பெற்றோர் எதையும் தந்தால் அன்பளிப்பா தந்தால் தாராளமாக எடுக்கலாம். நமது பெற்றோர் சகோதரர்கள் காபிர்களாக இருந்தால் தாராளமாக அவர் தரக்கூடிய டொனேஷனை எடுக்கலாம், அது எந்த தடையும் இல்லை. அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ காபிர்கள் கொடுத்தார்கள், பெற்றோரும் இல்லை, அரசர்கள் அனுப்பி வைத்தார்கள், எடுத்தார்கள், அனுபவித்தார்கள், அதனால் அதில் எந்த தடையும் இல்லை. அனந்தர சொத்து என்ற அடிப்படையில் பங்கு கேட்க கூடாது, அந்த சொத்து அனந்தர சொத்துரிமை என்ற அடிப்படையிலான சொத்து பங்கீடு அதில் உங்களுக்கு உரிமை கிடையாது. எழுதி வச்சா டொனேஷன், அது அவங்களுக்கு அனந்தர சொத்து சட்டம் இல்லையே. அவங்க இறக்கின்ற தருவாயில் பிள்ளை இஸ்லாத்துக்கு போயிட்டது, அதுக்கு முன்னா சொத்தை கொடுப்போம் என்று எழுதுகிறார்கள். எழுதுகின்ற எழுத்தில் வரக்கூடிய சொத்தை எடுப்பது தடையில்லை, ஆனால் அது அனந்தர சொத்து என்று இஸ்லாமிய சட்டப்படியில் சொத்து கேட்டதாக அமையாது,
அவ்வாறு கேட்க அனுமதி இல்லை. இஸ்லாமிய முறைப்படி அந்த சொத்து எனக்கு வர வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமையும் இல்லை, கேட்கவும் முடியாது. அவர்கள் விரும்பினால் எதையும் அவர்கள் கொடுத்து விட்டு போகலாம். அந்த பிள்ளை எங்க போயாவது நல்லா இருக்கட்டும், நான் பெற்றதுதானே என்று அவர்கள் விரும்பி செய்தால் அது வேறு விடையும். இன்று அதிகமான காவிரிகளுடைய உழைப்பை விட முஸ்லிம்கள் உழைப்பை பார்ப்பதுதான் மிக அவசியமாக இருக்கிறது. நமது பெற்றோர்கள் நமது குடும்பத்தினுடைய வருமானங்களில் வட்டி கலக்காத வருமானம் உள்ள சகோதரர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் என்ற அளவு இருக்கிறது. அப்படி பார்த்தால் இவங்களை சத்திலேயும் இதே பார்க்க வேண்டும். காவிரிகள் எத்தனை பேர் ஹலாலாக உழைக்கிறார்கள்? ஹலால் ஹராம் என்பதும் காவிருக்கும் குஃபருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு காவிர் வெள்ளாமை செய்கிறான், ஹலால். ஒரு காவிர் அவன் ஒரு 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 மரக்கரை கடை வச்சிருக்கான், ஹலால். ஒரு புஷ்பாய்கள் கடை வச்சிருக்கான், ஹலால். ஒரு முஸ்லீம் கஞ்சா வியாபாரம் செய்கிறான், ஆறாம். குடி செய்கிறான், ஆறாம். வட்டி கொடுக்கான், ஆறாம். ரேசோரான், ஆறாம். எனவே சம்பாத்திய வழிகளை கொண்டுதான் அது ஹலால் ஹராம் ஆகும். மார்க்கத்தின் அடிப்படையை வைத்தல்ல. அதாவது காவிர் உழைச்ச உழைப்பு ஹராம் என்றிருந்தால் நமக்கு தெரியுது இவர் செய்கிற தொழில் பிழை என்று தெளிவாக தெரிகிறது. அவருடைய பார்வையில் அது ஹராம் அல்ல, அது அவருக்கு ஹலால். நம்முடைய பார்வையில் அவர் செய்வது ஹராம். எனவே நாம் இறைவனுடைய சட்டத்தை பூமியில் நடைமுறைப்படுத்த வந்தவர்கள், இறைவனின் சட்டத்திற்கு புறம்ப அவர் நடக்கிறார் என்பதால் அது ஹராம் நீங்கள் விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்காது. அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் தான் இந்த சட்டம் செல்லுபடியாகும். இந்த வேளையில் இறைவனுடைய சட்டத்துக்கு புறம்பாக எனது பார்வையில் அவர் உழைத்திருக்கிறார் என்பதால் அந்த உழைப்பு என் பார்வையில், அதாவது இறைவனுடைய பார்வையில் பிழையானது. பண்டியை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. நாயை விற்கக்கூடாது, நாய் பிசினஸ் செய்யக்கூடாது. இப்படியான அல்லாஹ்வின் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர் செய்தால் அந்த சொத்து எனது உடம்பில் சேரக்கூடாது என்று ஒரு மூமின் அதற்கான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி. தந்தை எதுவும் சேர்த்து வைக்காது, இறந்து விட்ட பின் சகோதரர் சேர்த்துள்ள சொத்தை எப்படி பிரிப்பது விவரிக்க. உயிரோடு இருக்கிற போது யாரும் பிரிப்பது கிடையாது, அது இறந்ததன் பின்னால் பிரிப்பது. சகோதரர் உயிரோடு இருக்கிற போது நம்மளை தங்கச்சிக்கு ஒரு 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 பவுன் நகை போடுவோம் என்று விரும்பி கிஃப்ட் பண்ணினால் அவர் கிஃப்ட் பண்ணலாம். அந்த கிஃப்ட் சீதனத்தின் பின்னணியில் இருக்கக்கூடாது. யாரும் அவரை சொத்தை பிரிக்க தேவையும் கிடையாது, அவரை சொத்தில் உரிமை கிடையாது. அடுத்ததாக ஒரு கேள்வி. பெற்றோர் விட்டு சென்ற சொத்தை மகனும் மகளும் முறைப்படி பெற்ற பின்பு மகளுக்கு மகன் தன்னுடைய பங்கில் கொடுக்க முடியுமா? பெற்றோர் விட்டு சென்ற சொத்தை மகனும் மகளும் முறைப்படி பெற்ற பின்பு மகளுக்கு மகன், அதாவது சகோதரிக்கு சகோதரன் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். இந்த கொடுப்பனவெல்லாம் சீதனத்தின் கண்டிஷனை வைத்து நடத்தி கொள்ளுங்கள். சும்மா அன்பில் கொடுக்கிறது வேற, நம்முடைய புள்ள வாழணுமே சீதனம் கொடுக்கணுமே என்றதுக்காக அதுக்கு கிஃப்ட் என்ற பெயரை போட்டு நாம் செய்ய தேவையில்லை. பெயர்கள் தான் மாறும், இறைவனின் பார்வையில் அது வெறும் சீதனம். அடுத்த ஒரு கேள்வி. மூத்த பெண் பிள்ளைக்கு அனைத்து சொத்தையும் கொடுப்பதற்காக அந்த சொத்தின் உரிமையாளர்கள் அனைவரும் பூரண மன விருப்பத்துடன் அனுமதித்தால் அது ஹராம் ஆகுமா? இது போன்ற கேள்விகள் அனைத்தும் வருவது என்னுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளின் நிலையை கருதி. இப்படியெல்லாம் இருக்கிறதை எப்படி செய்யறேன் நீங்கள் கேட்கிறீர்கள். அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே, எம் சமுதாயம் இறைவனின் சட்டத்தை தலைகீழா புரட்டி வைத்திருக்கிறது. இந்த வேளையில் நாம் இடவழிந்து விடக்கூடாது. அல்லாவின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த பார்க்க வேண்டும். இடைவழி தேடுவது இறைவனின் சாபத்திற்கு காரணமாக அமைந்துவிடும். உங்களுக்கு தெரியும், ஒரு சாரார் பன்றிகள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தடை செய்தான். மூசா நபியினுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பனு இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு இறைவன் தடை செய்தான். சனிக்கிழமையில் அவர்கள் மீன் பிடிக்க கூடாது. அவர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கவில்லை. இறைவன் அந்த சனிக்கிழமை நாளில் மீனை அதிகமாக அந்த கடலோரத்தில் கூட வர வைப்பான்.
அது இறைவன் அவர்களை சோதிப்பதற்காக செய்தார். இப்படி எல்லா உடனே சோதிக்கிறார். எல்லா நாளையிலும் அந்த மீனவார் குரானில் வரக்கூடிய விடயம் இவர்களுடைய விடயம், இவர்களுக்கு அதிலே ஆசையை ஏற்படுத்தி என்னுடைய கட்டளையை செய்கிறார்களா அல்லது மீன் தப்பி விடுமோ என்று பார்த்து தந்திரபாயத்தை கையாளுகிறார்களா, இறைவன் பரீட்சிக்கிறான். தந்திரபாயத்தை கையாண்டார்கள். முந்திய நாள் சென்று கடலோரத்தில் குழியை தோண்டி வைப்பார்கள். சனிக்கிழமை போக மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை போனால் மீன் அவ்வளவு அங்கு கிடக்கும். எடுத்தார்கள். கேள்வி என்ன, சனிக்கிழமையில் எல்லாம் மீன் பிடிக்கணும் என்ற நாங்கள் பிடிக்கவில்லை. அவர்களை குரங்காக மாத்தினான். நான் ஹராமாக்கினால் ஒரு அதில் வெட்டி பார்க்கவும் கூடாதுங்கிறான். எனவே இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன செய்யறது, மறுமையில் என்னை போய் பார்த்துக்குவோம் என்று நாம் செய்கிறோம். மறுமையில் நாம் போய் பார்க்க முடியாது. உலகத்தில் தான் எதையும் பார்த்துக்கலாம். சக்கராத்துடைய நேரம் வரும் வரைக்குள் மறுமையில் போய் பார்க்க முடியாது. சொத்தை ஒருவருக்கு போக வேண்டிய சொத்தை நாம் எடுத்து கொடுத்து விட்டால் உரிமையை படுத்தி கொடுக்கிறோம். அது மகா பெரும் பாவம். அதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இறைவன் மன்னிக்கக்கூடிய பாவம் இருக்கிறது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டார், அல்லாஹ் நாடி நாளவன் தௌபா செஞ்சால் மன்னிச்சிருவான். இன்னருடைய சொத்திலே கை வைத்தால் மறுமை நாளை நாம் செய்த நன்மையெல்லாம் சொத்துக்காரருக்கு தூக்கி கொடுத்து விட்டு, கொடுப்பதற்கு நன்மை இல்லை என்றால் அவருடைய பாவங்களை மேலதிகமாக தலையிலே இன்னும் தூக்கி போட்டுக்கொண்டு நரகத்துக்கு போக வேண்டி வரும். அந்த அளவுக்கு கடுமையாக சொல்லப்பட்டது. அதனால் உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருள், உங்களுடைய மானம் இன்னொருவர் முஸ்லீமுக்கு ஹராம் என்று ரசூலுல்லாஹ் புனிதமான காபத்துல்லாஹ் அமைந்துள்ள அந்த புனிதமான நகரம் புனிதமாக இருப்பதை போன்று புனிதமானது. அதிலே அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகளை தேடிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு கேள்வி, ஒரு சொத்தை தன் மகனை கொலை செய்தால் அந்த மகனுக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் அவருடைய சட்டம் கலாவலாவின் சட்டத்தில் அடங்குமா? சொத்தை ஒரு தந்தை தன் மகனை கொலை செய்தால் அந்த மகனுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் அவருடைய சட்டம் கலாலாவில் அமையுமா? ஆம். கொலை செய்தவருக்கு கொலை செய்யப்பட்டவரின் சொத்தில் பங்கு சேராது. அதனால் அந்த நபர் தகப்பனோ பிள்ளையோ இல்லாதவராக கருதப்படுவார். அடுத்த கேள்வி, ஒருவர் தனது மனைவியின் தங்கைக்கு மதினிக்கு அன்பளிப்பாக ஒரு வீட்டை கொடுக்கிறார். இவர் மரணித்த பின் இவருடைய மனைவி அந்த வீட்டை திரும்பி தருப்பாறு கேட்கலாமா? இது ஹராமாகுமா? அன்பளிப்பில் மீண்டும் கை போடுவது நாய் வாந்தி எடுத்துவிட்டு நக்குவதை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது. அன்பளிப்பா கொடுத்தால் அது அன்பிலே பேய்த்திரணும். அதை பின்னால கேட்கறதுக்கு கடுகளவும் உரிமை கிடையாது. சீதனத்தின் அடிப்படையில் கொடுத்திருந்தால் தான், அன்பளிப்பின் பெயரை வைத்து கொடுத்திருந்தால் இவர்கள் இப்படி கேட்க முற்படுவார்கள். கொடுத்ததே விலை. அடுத்த ஒரு கேள்வி, இஸ்லாத்திற்கு வர முன்னர் ஒரு பெண் பெற்றோரிடம் தேடிய சொத்துக்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்னர் முழு குடும்பம் அந்த சொத்து இஸ்லாமிய சட்டப்படி பங்கிடப்பட வேண்டுமா தன சகோதரருக்கும்? ஒரு முஸ்லிம் இஸ்லாத்திற்கு வந்த பெண்ணினுடைய சொத்தை காபிரான சகோதரர்களுக்கும் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன் அவருக்கு பெற்றோரிடம் இருந்து காபிரலாக இருந்த காலத்தில் கிடைத்து விட்டது, தந்த உரிமையில் வந்து விட்டது என்றால் அவருடைய சொத்தில் அனந்தர சொத்தின் அடிப்படையில் காபிரான சகோதரர்களுக்கு பங்கு இல்லை. அதை நான் ஹதீதிலே சொல்லிவிட்டேன், எந்த பங்கும் கிடையாது. என் கணவர் இறந்து விட்டார். என் நண்பியின் கணவர் எனக்கு பல வகையில் உதவிகள் செய்கிறார். உதவிகள் பணம் பொருளாகவோ செய்யும் போது பிள்ளைகளுக்கு செலவு செய்யும்படி அன்பளிப்பு கொடு என்று கொடுப்பார்கள். அப்படி கொடுப்பது சரியா புலையா? அவர் தன் மனைவி மூலமே தருவார். இதில் எந்த தடையும் இல்லை.
யாரும் யாருக்கு டொனேஷன், இது ஒரு சீதனத்துக்கு அப்பால் உள்ள ஒருவர் கஷ்டப்படுற அன்பதற்காக கொடுக்கின்ற கொடுப்பனவு தாராளமாக செய்யலாம். தாராளமாக அவ்வாறு வருவதை நீங்கள் எடுக்கலாம். பின்னால் தான் சொத்து பிரிப்பது, சொத்து பங்கீடு என்பது இறந்ததன் பின்னால். இப்ப உயிரோடு இருக்கிற போது முழு சொத்தையும் பங்கிட்டு விட்டு இறப்பது என்பது பிழையான ஒரு கலாச்சாரம். உயிரோடு இருக்கிற போது கொஞ்சம் கிஃப்ட் பண்ணலாம், ஒரு பிள்ளைக்கு ஒன்றை கொடுத்தா மற்ற பிள்ளை கொடுக்கணும். சொத்தையெல்லாம் பிரித்தெழுதுகின்ற நடைமுறை அது எமது சீரான சீரழிவாளி போதும் சமுதாயத்தில் வந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு முழுசாக இப்படி எழுதி வைக்க பார்க்கிறார்கள். காரணம், அனந்தர சொத்து என்ற அடிப்படையில் பல பேர் பங்காளி வைக்கிறார்கள். இது நேர காலத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்விகள் இருக்கிறது என்றாலும் தற்போது நேரம் 3 மணி ஆகிவிட்டது. அதனால் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாம் பேசிய இந்த பேச்சில் தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும். இந்த பேச்சின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் இந்த சொத்துரிமை சட்டத்தை எங்களுக்கு இடையில் நாம் நடைமுறைப்படுத்தி இறைவனுடைய அருளை இருளையிலும் பெறுவதற்கான பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.